Hi friends, welcome and welcome back to Shalu's Media YouTube channel. நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் என்னன்னா தமிழகத்துல மீண்டும் ஊரடங்கு போடப்பட்டிருக்குங்க. அந்த ஊரடங்குல சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்கு. அந்த விதிமுறைகள் என்னென்ன அப்படிங்கறது இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் போட வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்துல மீண்டும் ஊரடங்கு போடப்பட்டிருக்காங்க. அண்ட் மறுபடியும் ஒரு சிக்கலான காலகட்டத்துக்குள்ளார நம்ம எல்லோருமே நுழையிறோம். இது நாம எல்லாருக்குமே அன்கம்ஃபர்டபுளான ஒரு விஷயம். பட் என்ன பண்றதுங்க, இது எல்லாத்தையுமே நாம கடந்து தான் போயாகணும். அண்ட் இந்த ஊரடங்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ரெண்டு விதமா பிரிச்சிருக்காங்க. அது என்னன்னா, வீக்கெண்ட்ல வந்து நைட்டு 10 மணிலிருந்து அதிகாலை 5 மணி வரைக்கும் ஊரடங்கு போடப்பட்டிருக்கு. இந்த ஊரடங்கு வார நாட்கள் அண்ட் வார இறுதி அப்படின்னு ரெண்டு விதமா பிரிச்சிருக்காங்க. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா, வார நாட்கள் முழுவதுமே இரவு நேரங்கள்ல நைட்டு 10 மணி முதல் ஏர்லி மார்னிங் 5 மணி வரைக்கும் வார இறுதி குறிப்பா சண்டே ஃபுல் லாக்டவுன் போடப்பட்டு இருக்கு. அண்ட் சண்டே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தளர்வுகளும் அதுல இருக்குங்க. ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் மெடிக்கல் ஷாப் இருக்கும், ஏடிஎம் பெட்ரோல் பங்க் இதுவுமே வந்து இதுல இருக்கும். பட் சண்டேல என்னன்னா, பொது போக்குவரத்து அரசினுடைய பொது போக்குவரத்து அதாவது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப சென்னைக்குள்ள மெட்ரோ ரயில்வேக்கள் வந்து இது எல்லாம் இயங்காது. தனியாக நாம் வாகனங்களில் போயிட்டு வரலாம், அதுவுமே முறையான அனுமதி பெற்றிருக்க வேண்டும். அதுக்கான பயணச்சீட்டு நம்மக்கிட்ட இருக்கணும். இதில் என்ன கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்கன்னா, எக்ஸ்பெஷலி வழிபாட்டு தலங்கள், வழிபாட்டு மையங்கள், வழிபாட்டுக்கான கூடுதல்கள் நிறைய இருக்கும். அண்ட் ரிலிஜியன் கேதரிங்ஸ் அதுக்கெல்லாம் வந்து பெர்மிஷன் இருக்கா அப்படின்னு கேட்டால், அதுக்கு வந்து வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாட்களுமே வந்து வழிபாடு நடத்துவதற்கான பெர்மிஷன் கிடையாது. அட் த சேம் டைம் சண்டேஸ் வீக்கெண்ட் லாக்டவுனில் இன்னொரு விஷயம் என்னன்னா, மார்னிங் 7 o'clockல இருந்து நைட்டு 10 o'clock வரைக்கும் ஹோட்டல்ஸ்லாம் வந்து இருக்கும். நாம் ஏற்கனவே இருந்த லாக்டவுனில் எப்படி பார்சல் சர்வீஸ் மட்டும் இருந்ததோ அதே மாதிரி பார்சல் சர்வீஸ் மட்டும் இருக்கும், நீங்கள் வந்து பார்சல் வாங்கிட்டு போகலாம். இப்போ வந்து தியேட்டர்ஸ் அண்ட் மால்ஸ் இதெல்லாம் வந்து இயங்குமா அப்படின்னா, சண்டேஸில் வந்து பொழுதுபோக்கு கேளிக்கை இது சார்ந்த தியேட்டர்கள் வந்து இயங்காது. வார நாட்களில் வந்து 50% வந்து இயங்கும். அதே மாதிரி தான் ஜிம், பியூட்டி பார்லர் இது எல்லாமே வந்து 50% மட்டும்தான் வந்து இயங்கும். அண்ட் இதை விட முக்கியமானது ஸ்டூடெண்ட்ஸ் கல்லூரிகள். இப்போ தான் ரீசெண்டாக தமிழ்நாடு அரசு வந்து 1 to 8 திறந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா 9 to 10 திறந்தாங்க. அண்ட் +1 +2 போயிட்டு இருந்தது. கல்லூரிகள் வழக்கம் போல் இயங்குது. இப்போ இந்த கல்லூரிகளுக்கெல்லாம் நிலைமைகள் என்னன்னா, இப்போ இந்த கல்லூரிகள் வந்து பார்த்திங்கன்னா கம்மிங் 20th வரைக்கும் நேரடி வகுப்புகளுக்கு தடை விதிச்சிருக்காங்க. அண்ட் ஹாலிடேஸும் வந்து அனௌன்ஸ் பண்ணி இருக்காங்க. அண்ட் ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் 1 to 9 வரைக்கும் நேரடி வகுப்புகளுக்கு ரத்து செஞ்சிருக்காங்க. அண்ட் 10th, 11th, 12th இந்த 3 வகுப்புகளுக்கும் மட்டும்தான் நேரடி வகுப்புகள் இருக்க போகுது. அண்ட் இந்த லாக்டவுன் எதுக்கு அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு க்வெஸ்சன் இருக்கும். இந்த ஒமேக்ரானால் இப்படி ஒரு கட்டுப்பாடுகள் வருதா, இல்லை ஓவராலாக இந்த தமிழ்நாட்டில் கொரோனா வந்து அதிகமாக பரவ தொடங்கி இருக்கா அப்படின்னா, அதாவது ஒரு வாரத்திற்கு முன்னாடி டிசம்பர் 27 அன்னைக்கு 605 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அண்டு ஒரு வாரத்தில் நேற்றைய நிலவரம்படி ஒரு நாளைக்கு 1728 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இப்போ இந்த எண்ணிக்கைங்கிறது 2 மடங்கு ஒரே நாளில் அதிகரிக்குது. இப்போ இதை கட்டுப்படுத்துகிற விதமாக தான் இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க. கூடுதலாக இந்திய அளவிலேயே கொரோனா பல மாநிலங்களில் அதிகரிச்சுட்டு இருக்குது. ஒரு உருமாறிய கொரோனா வைரஸான இந்த ஒமேக்ரான் தொற்றும் அதிகரிச்சுட்டு இருக்குது. இந்த அச்சத்தை முன்னிட்டு தான் இந்த நடவடிக்கைகள்லாம் தமிழக அரசு எடுத்திருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, காய் கடைகள், இறைச்சி கடைகள், மீன் மார்க்கெட் எல்லாம் அதிகமாக கூட்டம் கூடுது அப்படிங்கிற விஷயத்தை கருத்தில் கொண்டு சில கட்டுப்பாடுகள் எல்லாம் விதிச்சிருக்காங்க. அது என்னன்னா, அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பிளஸ் வந்து உள்ளாட்சி அமைப்புகள் இவங்க வந்து ஒன்று கூடி ஒரு முடிவெடுத்து, ஒன்றிற்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சந்தைகள் எல்லாம் அமைச்சு மக்களை வந்து ஒரே இடத்துல கூடாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவையும் பிறப்பிச்சிருக்காங்க. அதே போல் டாஸ்மாக் கடைகள் வழக்கம் போல் காலை 12 மணியில் இருந்து இரவு 10 மணி வரைக்கும் செயல்படும். சண்டே வந்து முற்றிலும் ஊரடங்கு அப்படிங்கிறதுனால டாஸ்மாக் கடைகள் சண்டே
வந்து செயல்படாது. சோ ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு லாக்டவுன் காலகட்டத்துல தமிழ்நாடு காலடி எடுத்து வச்சிருக்கு. இப்ப நாம செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்னுதான், இந்த லாக்டவுனையும் வெற்றிகரமா மக்களின் முழு ஒத்துழைப்போடு நாம மாத்தணும், இதை சக்சஸ்ஃபுல்லா தாண்டணும். ஸோ வார இறுதியில் போட்டி போட்டுக்கிட்டு லாக்டவுன் அப்படிங்கிறதுனால ஒரு வாரத்துக்கும் தேவையான காய்கறிகளை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக காய்கறி கடைகள்லேயோ இறைச்சி கடைகள்லேயோ வந்து ஒரு 1000-2000 பேர் போட்டி போட்டுக்கிட்டு சுற்றக்கூடாது, அண்டு மாஸ்க் இல்லைன்னு சொல்லிட்டு கச்சி போட்டு சுற்றக்கூடாது, அண்ட் டபுள் மாஸ்க் வந்து போட்டுக்கோங்க. நான் வந்து டபுள் டோசேஜ் போட்டுக்கிட்டேன், எனக்கு வந்து எதுவுமே வராது அப்படின்னு வந்து வெறப்பாலாம் சுற்றக்கூடாது. ஸோ ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கு. அடுத்து இருக்கக்கூடிய சில வாரங்களில் நம்ம சக்சஸ்ஃபுல்லாக தாண்டிட்டா கண்டிப்பாக இந்த ஒமிக்ரான்லேருந்து தப்பிக்கலாம். ஸோ ஸ்டே ஹோம், பி சேஃப், கீப் யோர் டிஸ்டன்ஸ், டோன்ட் கோ அவுட். அண்ட் மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க ஷாலுஸ் மீடியா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தேங்க்யூ.